हेलो फ्रेंड्स, वेलकम टू पैंटास्टिक। नाम इनके पाकपोना सवान ती उ एप्ली पड़े पाकपो नार्मला ती उ वन वीकल कें उ मूणु मस आना कड़ा एप्ली पड़ेद पाकल। ती अरे को रे वर मिग 50 ग्राम एमल कड़गुल तंपरुप्पु वेंदियम वेरंगायम करिवेप्पिल्लै ஒரு லெமன் சைஸ் புளி ஒரு கைப்பிடி அளவு உப்பு। வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எடுத்து வச்ச தக்காளியை தண்ணியில போட்டு நல்லா கழுவிக்கலாம். தக்காளியை ரெண்டா கட் பண்ணி அதுல நடுவுல இருக்க தண்டை எடுத்துறலாம். நாம மிக்ஸில போட்டு அடிச்சு எடுக்க போறதனால நமக்கு ரெண்டா தக்காளியை வெட்டினாலே போதும். எடுத்து வச்சிருக்க எல்லா தக்காளியையும் தண்டை கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா தக்காளியையும் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியோட எல்லா பகுதியிலயும் உப்பு போய் செட்டில் ஆகற அளவுக்கு நல்லா mix பண்ணி விடுங்க. கை வைக்காதீங்க, அப்படியே mix பண்ணி விடுங்க. இப்போ இத half an hourக்கு அப்படியே வச்சிரலாம். हाफन हर कल्ची पात्र तोड़ नम तिया मट वे मण नर काय वचरल रे मेर तोल सुी ती नमक इन मीदी तेल पुलिया वचिकल इंज वर मिगल अम्ब मिक्स ना अड़ते पुलिये सेतु मिक्स पड़ी நல்லா நாலு பல் பூண்டோட சேர்த்து அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கலாம். வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு நம்ம தக்காளியை போட்டு நல்லா அடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பத்த வச்சிக்கலாம். ஒரு கடாய வச்சி அத நல்லா சூடாக்கலாம். அடி நல்லா பருமனான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அடி நல்லா மொத்தமா இருக்க மாதிரி அப்பதான் வந்து உங்களுக்கு அடி புடிக்காம இருக்கும். இப்போ நாம எடுத்து வச்சிருக்க எண்ணெயில இருந்து 50 ml எண்ணெயை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எடுத்து வச்சிருக்க கடுகுல் தம்பருப்பு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சி வரட்டும். அதுக்கு அப்புறம் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்க தக்காளியை இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் பேஸ்ட் இருக்குல்ல அதையும் இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விடலாம். நல்லா 5 நிமிஷத்துக்கு ஹை फ्लेம்லயே வச்சி நல்லா mix பண்ணுங்க. அதுல இருக்க தண்ணி ஃபுல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா mix பண்ணி விடுங்க. உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே இதல இறங்கி நல்லா இப்பவே mix ஆகி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இப்பவே நீங்க ஒரு டைம் உப்பு காரம்லாம் போடுமாட்டு செக் பண்ணிக்கலாம். அப்படி கம்மியா இருந்துச்சுனா இப்பவே ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிடுங்க. அடுத்து அடுப்பு சிம்ல வச்சி இத நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இப்போ பக்கத்துல ஒரு கடாய் வச்சி அதுல மீதி இருக்க 50 ml எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த எண்ணெயை நம்ம வச்சிருக்க தக்காளி ஊறுகாயோட சேர்த்து ஆட் பண்ணி
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள்ஸ்பூன் பெருங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சைடில் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியே இல்லாமல் சுண்டி இருக்கும். இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் இங்கே பாருங்கள், 1/2 hour கழிச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் 10 minutes ஒன் டைம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது, எதுவும் பண்ணாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.